لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها إلى آخر الآية صدق الله العلي العظيم மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹ், நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தஃபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியீன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரம் காலத்தோடு மஸ்ஜிதில் வந்த மந்திருக்கும் அல்லாஹ் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம் சமூகம் கல்வியில் வீழ்ச்சி அடைந்த சமூகமாகவே இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம், ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது அந்த சமூகத்தின் கல்வி அறிவை வைத்துதான் இன்று வரை பார்க்கப்பட்டு வருகிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டில் உயர்கல்வியை பொறுத்த வகையில் 4-5% தான் நமது முஸ்லிம் சமூகம் இடம்பெறுகிறது. அதுவும் ஈஸ்டர்ன் கண்டி பகுதிகளில் படிக்கக்கூடியவர்கள் அதிகம், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகம், அவர்கள்தான் இந்த 3-4% பூர்த்தியாக்குகிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த இலங்கை நாட்டை பொறுத்த வகையில் முஸ்லிம் சமூகம் கல்வியில் வீழ்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் நாம் பார்த்தாலும் இஸ்லாமிய சமூகம் கல்வியில் வீழ்ச்சி அடைந்த சமூகமாகத்தான் இருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஒரு சமூகம் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு, ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைவதற்கு, தாழ்ந்து போவதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. முதன்மையான காரணம் வறுமை, 2வது நோய், 3வது அறிவின்மை. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை வறுமை தடுக்கும். வறுமையை போக்கக்கூடிய வழியை அல்லாஹ் ஜகாத்தின் மூலம் நிறைவேற்றுகிறான், ஜகாத்தின் மூலம் வழி காண்பிக்கிறான். சரியாக ஜகாத் நிறைவேற்றப்பட்டால் வறுமையை இந்த பூமியிலிருந்து இல்லாமலாக்கலாம். ஒவ்வொரு ஊரிலும் பைத்துல் ஜகாத், ஜகாத் கமிட்டி, கூட்டு ஜகாத் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்களிடம் இருந்து ஜகாத்துடைய தொகையை பெற்று அந்த ஊரில் உள்ள ஏழை மக்களுக்கு கொடுத்தால் வறுமை நீங்கும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கும் போது சின்ன சின்ன அமௌண்ட்கள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 8 கூட்டத்திற்கு போய் சேரும். இந்த வருடம் ஜகாத் பெறக்கூடியவர் அடுத்த வருடமும் ஜகாத் பெறுவார், அதுக்கு அடுத்த வருடமும் பெறுவார், மௌத்து வரை ஜகாத் பெற்றுக் கொண்டே இருப்பார். கூட்டு ஜகாத், பைத்து ஜகாத் என்று வரும்போது செல்வந்தர்களிடம் இருந்து ஜகாத்துடைய பணத்தை பெற்று ஏழைகளுக்கு, தொழில் வியாபாரத்திற்கு ஒரு வழியை அமைத்து கொடுக்கும் போது, இந்த வருடம் ஜகாத் பெற்றவர் சில வேளை அடுத்த வருடம் ஜகாத் கொடுக்கக்கூடியவராக ஆகுவார். குறைந்தபட்சம் அடுத்தடுத்த வருடங்களில் ஜகாத் பெறுவதற்கு தகுதி அற்றவராக கூட ஆகுவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத்துடைய அமலை
கூட்டாக நிறைவேற்றப்படும் போது வறுமையை ஒழிக்கலாம். இரண்டாவது, ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் நோய் நொம்பலங்கள், சுகாதார பிரச்சனைகள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தஹாரத்தை, சுத்தத்தை நாம் பின்பற்றினால் நிச்சயம் வெற்றி அடையலாம். கணேசப்படிய சகோதரர்களே, மூன்றாவது காரணம் அறிவின்மை, கல்வியில் வீழ்ச்சி. கல்வி அறிவு இல்லாத சமூகம் ஒருபோதும் முன்னேறாது. அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், இவர்களிடத்தில் இல்லாத வளமே இல்லை. எல்லா வளங்களும் இருக்கிறது. பெட்ரோல் வேண்டுமா, ஆயில் வேண்டுமா, கேஸ் வேண்டுமா, எல்லாமே முஸ்லிம் நாடுகளிடத்தில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகம் பின்தங்கிய ஒரு சமூகமாக இருக்கிறது. காரணம் என்ன? இன்றைய உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியது மூன்று. இன்றைய உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியது மூன்று. முதலாவது சயன்ஸ், இரண்டாவது டெக்னாலஜி, மூன்றாவது மீடியா. கணேசப்படிய சகோதரர்களே, அமெரிக்காவில் யூதர்கள் வெறும் 5%. அமெரிக்காவை அவர்களுடைய கட்டுப்பாட்டில், சொல்ல போனால் முழு உலகமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்த மூன்றும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு வேற எந்த ஒரு சமூகத்திடத்திலும் இல்லை. சயன்ஸ், டெக்னாலஜி, மீடியா. இஸ்லாமிய சமூகத்தில், முஸ்லிம்களிடத்தில் மீடியா என்றால் அல் ஜசீரா மட்டும்தான் அந்த பெயரை சொல்லலாம். ஆனாலும் அவர்களுடைய மீடியாவுடைய அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, மீடியா, இதெல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடியது கல்வி, நாலேஜ், எடுக்கேஷன். கணேசுக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் கல்வியை ஒரு போதும் வெறுக்கவில்லை, சக்தி கழிக்கவில்லை. இஸ்லாம் கல்வியை வரவேற்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து, வஅல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்பித்தான். இது வானம், இது பூமி, இது மலை, இது கடல், எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். முதல் முதலாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் ஜின்கள். மனிதர்களை போன்று ஜின்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அநியாயம் அட்டுழியம் செய்தார்கள். அல்லாஹ் இபிலீசுடைய தலைமையின் கீழ் மலக்குமார்களுடைய ஒரு படையை இந்த பூமிக்கு அனுப்பினான். அவர்கள் யுத்தம் செய்து ஜின்களை மலையடிவாரங்கள், கடல் ஓரங்களுக்கு விரட்டிவிட்டார்கள். அதற்கு பின்னர் தான் அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த பூமியில் நான் பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். கலீஃபா என்றால் ஒருவருடைய இடத்தில் இன்னொருவரை கொண்டு வருவது. ஜின்கள் என்ற படைப்பினம் இருந்தார்கள், அதே இடத்திற்கு மனிதர்களை நான் கொண்டு வர போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் போது மலக்குமார்கள் ஜின்களுடைய செயற்பாட்டை பார்த்தார்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ், நாம் உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை துதிக்கிறோம், ஏன் இப்படி ஒரு படைப்பை நீ படைக்க வேண்டும்? அல்லாஹ் அப்போது சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதவற்றை நான் அறிகிறேன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் மனிதனை படைத்து, அல்லமல் இன்சான், மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு தெரியாததை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ, தாயுடைய வயிற்றில் இருந்து நீங்கள் பிறக்கும் போது எதுவுமே தெரியாதவர்களாக பிறந்தீர்கள். பிறக்கும் போது எதுவுமே தெரியாது, அல்லாஹ் கற்று தந்தான். குர்ஆனில் முதல் முதலாக அருளப்பட்ட வசனம், இக்ரா, ஓதுங்கள், படியுங்கள், வாசியுங்கள். முதல் வார்த்தையே படிப்போடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க கூடாதா?
அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது. وإلى السماء كيف رفعت வானத்தின் பக்கம் பார்க்க கூடாதாம், அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது. وإلى الجبال كيف نصبت மலைகளின் பக்கம் பார்க்க கூடாதாம், அது எவ்வாறு உறுதியாக நட்டப்பட்டிருக்கிறது. பூமியின் பக்கம் பார்க்க கூடாதாம், அது எவ்வளவு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அரேபியர்கள் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, மலைகளை பார்க்கவில்லையா? அரேபியர்கள் பயணம் செய்ததே ஒட்டகத்தில் தான். அவர்கள் வாழ்ந்தது மலை பகுதிகளில், பாலைவன பகுதிகளில். அல்லாஹ் இங்கு என்ன சொல்கிறான்? இந்த படைப்பினங்களை பற்றி சிந்தியுங்கள், படியுங்கள். கணேசக்குரிய சகோதரர்கள், எனவே இஸ்லாம் என்பது கல்விக்கு எதிரான ஒரு மார்க்கம் அல்ல, கல்வியை வரவேற்கக்கூடிய ஒரு மார்க்கம். கணேசக்குரிய சகோதரர்களே, கல்வி என்று வரும்போது முதலாவது வாஜிபான பரதான கல்வி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. இல்மை தேடுவது, அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கட்டாய கடமை, ஃபர்த் என்றார்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கம், தலபு இல்மில் ஹால், நிலைமைக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது. ஒரு சிறுவன் சந்திர கணக்கின் பிரகாரம் 15 வயதை பூர்த்தியாக்கிக் கொள்கிறான், தொழுகை கடமை. அல்லது இந்திரியம் வெளியாகிறது, தொழுகை கடமை. தொழுகையுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்வான், வுதுவுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான், ஃபர்தான குளிப்பினுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்வான். ரமதான் வருகிறது, நோன்பினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான். ஹஜ்ஜும்ரா கடமையாகினால் ஹஜ்ஜும்ராவுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான். ஜகாத் கடமையாகும் போது ஜகாத்துடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான். ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய வாஜிபான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான அறிவுகளை கற்றுக்கொள்வது ஃபர்த், கட்டாய கடமை. இல்லை என்றால் குற்றவாளிகள். இரண்டாவது கல்வி, ஃபர்தே கிஃபாயா. ஒரு ஊரில் மார்க்கத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் கற்ற ஒரு ஆலிம் இருப்பது கட்டாய கடமை. இல்லை என்றால் முழு ஊர் வாசிகளும் குற்றவாளிகள். சமூகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அறிவை கற்றுக்கொள்வது ஃபர்தே கிஃபாயா. ஒரு ஊரில் ஒரு டாக்டராவது இருப்பது கட்டாயம். ஒரு ஊரில் ஒரு டாக்டர் கூட இல்லை என்றால் முழு ஊர்வாசிகளும் குற்றவாளிகள். கணேசக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது கல்வி, எதெல்லாம் பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்கிறதோ, எதெல்லாம் பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியாக இருக்கிறதோ, அனைத்தையும் இஸ்லாம் வரவேற்கிறது, தடுக்கவில்லை. கணேசக்குரிய சகோதரர்களே, கல்வி என்று வந்தாலே அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இருக்கும் வரை அதை வரவேற்கிறது. குர்ஆனை எடுத்துக்கொண்டால் பேனையை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சூரத்துல் கலம் பேனை என்ற ஒரு சூறாவே இருக்கிறது. அல்லாஹ் பேனையின் மீது சத்தியம் செய்கிறான், நூன் வல் கலம் பேனையின் மீது சத்தியமாக. அல்லதி அல்லம பில் கலம் பேனையின் மூலம் அவன் கற்றுக் கொடுத்தான். மையை பற்றி அல்லாஹ் இங்கை பற்றி குர்ஆனில் சொல்கிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக அருளப்பட்ட வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்தானே அந்த உங்களுடைய இறைச்சகனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. இக்ரா மட்டும் எடுத்துக்கொள்ளக் கூடாது, படிப்பீராக வாசிப்பீராக என்பதை மட்டும் எடுத்துக் கொள்ளக் கூடாது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. துன்யாவுடைய கல்வியாக இருந்தாலும் அது அல்லாஹுக்காக வேண்டிதான் படிக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டிதான் கற்றுக் கொடுக்க வேண்டும், தீனுடைய மஸ்லஹத்துகளுக்காக வேண்டியும் கற்றுக்கொள்ள வேண்டும். கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம், சஹாபாக்கள் உம்மிகள், எழுத வாசிக்க தெரியாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் சிறந்த சமூகமாக இருந்தார்கள், பண்பாடுள்ள சமூகமாக இருந்தார்கள்.
நீதமாக நேர்மையாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்தவர்கள் எனது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களுக்கு படிப்பறிவு இருக்கவில்லை, வஹியுடைய அறிவு வந்தது. ரசூலுல்லாஹின் மூலம் வஹியுடைய கல்வி அவர்களுக்கு போனது. அவர்கள் சீரான மனிதர்களாக வாழ்ந்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களை, ஆங்கிலேயர்கள் மார்க்க கல்வி உலக கல்வி என்று ரெண்டு கல்விகளாக பிரித்தார்கள். ஆரம்பத்தில் ரெண்டும் ஒன்றாகத்தான் இருந்தது. வஹியுடைய கல்விதான் அடிப்படை, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா கல்விகளும் என்றுதான் இருந்தது. அதை மார்க்க கல்வி உலக கல்வி என்று ரெண்டாக பிரித்தேன், சாதித்து காட்டினார்கள் கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே. எனவே ஸ்கூல்களில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய ஒரு கடமை இருக்கிறது. துன்யாவுடைய அந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுக்கும் போது அவர்களுடைய நீயத்தை சரி செய்ய வேண்டும். நான் சமூகத்துக்கு ஒரு சேவை செய்கிறேன். மாணவர்களுடைய நீயத்தையும் சரி செய்ய வேண்டும். வெறுமனே பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல, சமூகத்துக்கு சேவை செய்ய. நான் ஒரு டாக்டர் ஆகி சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும். நான் ஒரு லாயர் ஆகி, ஒரு இன்ஜினியர் ஆகி சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருக்கும் போது அதுவே ஒரு இபாதத்தாகவும் மாறிவிடும். கணேசக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதரிடத்தில் ரெண்டு கண்களில் எந்த கண் தேவை என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் ரெண்டும் தேவை என்று தான் சொல்வான். மார்க்க கல்வியும் தேவை, உலக கல்வியும் தேவை. இன்று இருக்கக்கூடிய மதரசாக்களில் 80% மதரசாக்களில் மார்க்க கல்வியோடு வெல் நாலேஜ் உலக கல்வியும் கற்பிக்கப்படுகிறது. அதே போன்று ஸ்கூல்களில் உலக கல்வியை மட்டும் படித்துக் கொடுக்காமல் படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் துன்யாவுடைய கல்வியை கொடுக்கும் போதே அல்லாஹ்வை பற்றியும் கற்றுக் கொடுங்கள், இஸ்லாத்தை பற்றியும் ஆழமாக சொல்லிக் கொடுங்கள். ஸ்கூலுடைய அந்த பாடசாலையுடைய நடைமுறைகள் இஸ்லாமிய விதிமுறையை தாண்டி போகக்கூடாது. அப்படி இஸ்லாமிய விதிமுறையை தாண்டி போனால் அது பாவம் நடக்கக்கூடிய இடமாக மாறிவிடும். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, டீச்சர்ஸ் மார்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் அமானிதம். அந்த பிள்ளைகளுக்கு துன்யாவை கொடுப்பதோடு ஆகிரத்துடைய ஞாபகத்தையும் ஏற்படுத்தி அழகான ஒழுக்கமான ஒரு கல்வியை கொடுப்பது ஆசிரியர்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த திஹாரியுடைய பகுதியில் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருப்பதாக சொன்னார்கள். அந்த ஸ்கூலுடைய ஒரு கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இடையில் நின்றிருக்கிறது, அதற்காக பணம் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களால் முடியுமான உதவிகளை செய்து அந்த கட்டிடத்தை எழுப்பலாம். தேவை இருப்பதனால் தான் இப்படியாப்பட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். முழு ஊருக்கும் ஒரு ஸ்கூல் என்று வரும்போது அனைவர்களுடைய ஒரு பங்களிப்பும் இருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் சுமாராக 800 ஸ்கூல்கள் இருக்கிறது. அதில் ஒரு 80-100 ஸ்கூல்கள் தான் அரசாங்கத்தினால் காணி கொடுக்கப்பட்டு கட்டப்பட்ட ஸ்கூல்கள். 700 ஸ்கூல்கள் ஊர் தனவந்தர்கள் மஸ்ஜிதுடைய வக்ஃப் காணியை எடுத்து ஊர் தனவந்தர்கள் முன்வந்து அவர்களாக காணி கொடுத்து அவர்களுடைய பணத்தை வைத்து கட்டினார்கள். எவ்வளவு பெரும் நன்மையான ஒரு காரியம்! எத்தனை பிள்ளைகள் இன்று வரை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், சதகா ஜாரியாவில் சேரும். கணேசக்குரிய சகோதரர்களே, சுமாராக 300 மதரசாக்கள், 250 மேற்பட்ட மதரசாக்கள். அந்த மதரசாக்களை ஆரம்பித்தவர்கள் உலமாக்களாக இருந்தாலும் ஊர் தனவந்தர்கள், ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது சாத்தியமாகாது. எனவே கணேசக்குரிய சகோதரர்களே, நமது முன்னோர்கள் மதரசாக்களை ஸ்கூல்களை உருவாக்கினார்கள், அதற்காக பணம் செலவழித்தார்கள், பாடுபட்டார்கள், அவர்கள் சரியாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். எந்த சமூகத்திடம் கல்வி அறிவு சீராக இருக்குமோ அந்த சமூகம் முன்னேற்றமடைந்த சமூகமாக மாறும். அவர்கள் செய்த தியாகம் அது. எங்களால் முடியுமான பங்களிப்பையும் நாம்
செய்வோம். எங்களுடைய முன்னோர்கள் செய்ததை நாம் தொடர்வோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பாடசாலைக்காக ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது, அது இடையில் நிற்கிறது. என்னுடைய பணத்தால் பெரிதாக என்னிடம் பணம் இல்லை, ஒரே ஒரு கல்லை தான் நான் வாங்கி கொடுத்தேன். அந்த கல்லை வைத்து அந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுகிறார்கள். அந்த கல் பில்டிங்கில் இருக்கும் காலமெல்லாம் சதகா வந்து கொண்டே இருக்கும். நாளை நான் கபருக்கு சென்றாலும் அந்த நன்மை எனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லா சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், ஒரு மனிதன் ஒப்பாத்தாகிவிட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டித்து விடும், மௌத்துக்கு பின்னர் அமல் செய்ய முடியாது. ஆனால் இந்த மூன்று விடயங்களில் இருந்து நன்மைகள் வரும். முதலாவது சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, நிரந்தர சதகா. இரண்டாவது சொன்னார்கள், பயனுள்ள அறிவு. மூன்றாவது சொன்னார்கள், அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. சதகா ஜாரியாவை ரசூலுல்லாஹ் முதன்மையாக சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு கட்டிட வேலைக்காக நாம் உதவினான், அங்கே அந்த கட்டிடம் இருக்கும் காலமெல்லாம், அங்கு கற்பிக்கப்படும் காலம் எல்லாம் என்னுடைய கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். கணேசுக்குரிய சகோதரர்களை, கர்கராவுடைய நேரத்தில், தொண்ட குழிக்கு ரோஹ் வரக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் நரகம் காண்பிக்கப்படும், சொர்க்கத்துடைய காட்சிகள் காண்பிக்கப்படும், நரகத்துடைய காட்சிகள் காண்பிக்கப்படும். இதையெல்லாம் பார்த்த ஒருவன் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செய்வான்? குர்ஆன் சொல்கிறது, ஃஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், கொஞ்சம் எனக்கு அவகாசம் தான், சதகா செய்து சாலிஹான மக்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டு வருகிறேன் என்று கெஞ்சுவான். தொழுந்து விட்டு வருகிறேன் என்று கெஞ்ச மாட்டான். ஹஜ் உம்ரா செய்து விட்டு வருகிறேன் என்று கெஞ்ச மாட்டான். சதகா செய்து விட்டு வருகிறேன். சதகாவுடைய மகிமை அவ்வாறு. கணேசுக்குரிய சகோதரிகளை, முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வோம், கொடுக்கக்கூடியது பன்மடங்காக திரும்ப வரும். இது அல்லாஹ்வுடைய வாதா, வாக்குறுதி. அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை ஒரு நாளும் மீறமாட்டான். அல்லாஹ் வட்டியின் மூலம் சொத்து செல்வங்களை அளிப்பான், சதகாவின் மூலம் சொத்து செல்வங்களை அல்லாஹ் வளர்ப்பான். சதகா கொடுக்க கொடுக்க எங்களுடைய சொத்து செல்வம் வளர்ந்து கொண்டே போகும். அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான், ஒரு வித்தை போன்று ஒரு வித்தை நாம் நட்டுகிறோம், அதிலிருந்து ஏழு கதிர்கள் உருவாகிறது. ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு வித்துகள், ஒன்று கொடுத்தால் எழுநூறாக திரும்ப வரும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை பன்மடங்காக கொடுப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, முழுமையான நம்பிக்கை எடுப்போம், நாம் கொடுக்கக்கூடியது பன்மடங்காக திரும்ப வரும். வாழ்க்கையில் உள்ள பலாய் முசீபத்கள் கஷ்டங்களை இல்லாமலாக்கும். என்பது பலாய் முசீபத்களை இல்லாமலாக்கும். தலையோடு போகக்கூடியது தலைப்பாகையோடு போகும். பெரிய பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்தில் சிறிய ஒரு கீறலோடு முடியும், சிறிய ஒரு பிரச்சனையோடு முடியும். கணேசக்கூடிய சகோதரர்களை, அதனால் இந்த ஸ்கூலுடைய கட்டிட வேலைக்காக பணம் சேகரிக்கிறார்கள், அந்த வேலை இடையில் நிற்கிறது. எங்களுக்கு முடிவான உதவியை நாம் செய்வோம், அந்த கட்டிடத்தை எழுப்புவோம். அந்த இடத்தில் நல்ல கல்விகள் ஊட்டப்படக்கூடிய, ஆதாபுகள் ஒழுக்கங்கள் கற்பிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக ரபுல் ஆலமீன் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே கண்ணே மிக்க ஜமானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை, தப்பத்தவர்களை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நம் பலகீனமான அடியார்கள் ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களில் நாம் தோபா செய்கிறோம் ரப்பே, எங்களுடைய தோபாவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக, இந்த தோபாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, கடைசி நேரத்தில் கலிமாவை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக.
சுஜூதில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. ரப்பே ரஹ்மானே, நரகத்தை எங்கள் மீது ஹராம் ஆக்குவாயாக, சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே உமது முனாஜாவை லிகாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அமீன் வா அஹ்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.